ஹலோ காய்ஸ், இப்போது வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா 2023க்கான கரீபியன் ப்ரீமியர் லீக் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28, அதாவது இன்னைக்கு இப்போ 12வது லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா செயின்ட் கிங்ஸ் மற்றும் ட்ரிபாண்டோ நைட் ரைடர்ஸ் அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மோதினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண நைட் ரைடர்ஸ் வந்து முதல்ல போலிங் போகிறதா அறிவித்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா அந்த அணி வந்து 20 ஓவர் முடியல 178க்கு 5 விக்கெட்டுகளை எடுத்தது. அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த அணியோட கேப்டன் ரூதர்போர்டு வந்து 38 பாலுக்கு 62 ரன்களும், அதே மாதிரி போக்ஸ் வந்து 3 பவுண்டரி 1 சிக்ஸருடன் சேர்த்து 30 ரன்களும் அடித்து அந்த அணிக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா 179 ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற கூட பார்த்திங்கன்னா நம்ம நைட் ரைடர்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங்கை தொடங்கினாங்க. அதில் பார்த்திங்கன்னா தொடக்க ஆட்டக்காரர்களாக வார்டன் மற்றும் மார்ட்டின் கேப்டில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா 6 மற்றும் 7 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா தொடக்கத்திலே பின்னடைவை சந்தித்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவருக்கு அடுத்ததாக சம ஃபார்மில் இருக்க நம்ம நிக்கோலஸ் பிரான் வந்து அதிரடியாக விளையாடி 32 பாலுக்கு 61 ரன்கள் அப்படின்ற அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி விட்டு அவுட் ஆகிட்டு சென்றார். அவர் பார்த்திங்கன்னா 5 பவுண்டரி 4 சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டார். இவர் கூட கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் அமைச்ச நம்ம லாரன் டக்கர் பார்த்திங்கன்னா முக்கியமான நேரத்தில் 36 ரன்கள் அவுட் ஆகிடு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்போட இதுக்கு அடுத்த பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் பொல்லார்டு மற்றும் ரசூல் ஆகியோர் ஒரு வந்தாங்க. வந்து எதிர்பார்த்தது போல எதிரணி போலர்களை செதறடித்து மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கிரண் பொல்லார்டு வந்து கிட்டத்தட்ட 15வது ஓவர் 2வது பாலில் நம்ம ஆப்கானிஸ்தான் அணியோட இளம் பந்துவீச்சாளரான நவீத் வந்து பந்து வீசினார். அதில் பார்த்தீங்கன்னா 2வது பால் வந்து மிட்விக் திசையில் ஃபுல் பவரில் அடித்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3வது மற்றும் 4வது பந்துலேயும் அதே திசையில் ஹாட்ரிக் சிக்ஸ் அடித்தார். அதன் பிறகு அதை நிறுத்தாமல் பார்த்திங்கன்னா 5வது பந்திலையும் அதே போல் சிக்ஸர் அடித்து அந்த இளம் போலருக்கு வந்து கருணையே இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் ஓவரை செதர் அடிச்சிட்டாரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரண் போல் அடித்த 4 சிக்ஸரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு. அதாவது வேர்ல்டுலேயே தொடர்ந்து 400 மீட்டருக்கு மேலே அடித்த பேட்ஸ்மேன் அப்படின்ற ரெக்கார்டை பார்த்திங்கன்னா இப்போ போலாட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் அடித்த 4 சிக்ஸருமே பார்த்திங்கன்னா 100 மீட்டருக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஈஸியாக நைட் ரைடர்ஸ் அணி வின் பண்ணிட்டாங்க. இவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரசூல் வந்து 8 பாலுக்கு 23, அவரும் 2 பவுண்டரி 2 சிக்ஸர் அடித்து 17.1 ஓவர்லேயே அசால்ட்டாக 180 ரன்களை சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி யாருன்னா 100 மீட்டர் சிக்ஸு கண்டினியூவாக அடித்த பிளேயர் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.